எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காளே இவ, சும்மா கிளம்பினாலே மூச்சு திணற திணற ஷாப்பிங் பண்ணுவா, இல்ல மேக்கப் போட்டு பாட்டுலாம் போட்டு கிளம்புறாளே. என்ன சொட்டி மறுபடியும் இன்னைக்கு இந்த போட்டுக்கு வளையலு, அப்புறம் கம்மலு, செயின், இந்த மாதிரி எந்த விஷயமும் என்கிட்ட இல்லவே இல்லடா. ஷூட்டுக்கு என்கிட்ட எதுவுமே இருக்க மாட்டேங்குது. அக்சசரிஸ் நிறைய பேர் எல்லாருமே எடுத்துட்டு வராங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எனக்கு அதான் போய் வாங்க, எத்தனை கம்மலும் எத்தனை பாக்ஸ் வச்சுக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இந்த டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா ஃபுல்லா இவரோட கம்மலும் வளையலும் தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு டப்பா, இது ஒரு ரேக்ல, இங்க பாருங்க, இது ஒரு ரேக்கு, இது ஒரு ரேக், இது ஃபுல்லா வந்து காமிச்சிட்டு இருக்கு. வளையல் தான் இங்க பாருங்க. இதுல வேற இந்த மூணு ஷாப்பிங் வேற கிளம்பணும்னு சொல்லுது. அதெல்லாம் தெரியாது, நீங்க எனக்கு ஷாப்பிங் போய் ஆகணும். வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. இதே எங்க வீட்டுல கேட்டிருந்தா எனக்கு உடனே வாங்கி கொடுத்துருக்கேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கர்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி தொலைய, வா வந்து தொலை. அப்போலாமா? அப்போலாம் ஷாப்பிங் ஆன் தி வே. ரோட் லைட்டாக காலியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, பிகாஸ் காலையிலேருந்து இன்னைக்கு வந்து செம்ம மழை பெஞ்சதுனால எல்லாருமே வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க நினைக்கிறேன். நான் மட்டும்தான் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஷாப்பிங் வந்திருக்கேன். ஸோ ஜாலி போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அழுறோம். இன்னைக்கு தூக்குறோம், கடைக்கு ரீச் ஆக போகிறோம். இதுதான் அந்த ஸ்டோர் தீபா சோட்டி. இங்கதான் உன் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு சூப்பராக வந்து பர்ச்சேசிங் எல்லாம் பண்ண போறேன். சரி பார்த்து பார்க்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரைவ் பண்ணு. அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த திஃபா ஸ்டோர். இங்கே தான் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி ஷாப்பிங்லாம் வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த பேண்டமிக் டைமில் ஆன்லைன்லலாம் வந்துட்டு நிறையா இந்த விஷயம் வந்துருக்குது, திஃபா திஃபா ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் முக்கியமாக இங்கே வந்திருக்கும். இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வாங்குறோம். ஓகே ஷோட்டி, எல்லாத்தையும் வாங்கக்கூடாது, சொல்கிற சில சில மட்டும் வாங்கிட்டு போதும். இருக்கிற மாஸ்க் போடணும், பட் கொஞ்சம் ஆடியோ கேட்காதுன்றதுனால ரிமூவ் பண்ணுறோம். ஷாப்பிங் முடிச்சு திரும்ப இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஒட்டு உள்ளே போட்டுடலாம். எஸ் லெட்ஸ் கெட் தி ஸ்டோர். பாக்குறதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, ஆனா உசைனோட காடை காலி பண்ணுன்றது மட்டும் வந்து நான் குறிக்கோளா இருக்கேன். கிளிப்பு கிப்பு ஆமா, சஜஸ்ட் பண்றதுக்கு இவனை கூட நிக்க சொன்னேன். எங்க போனீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சரி, இது ஏறி நல்லா இருக்கே, சரி உங்களுக்கு எது அழகா இருக்கும்னு கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட. அவங்க கிட்ட ஏன்டே கேட்டிருக்கலாமே? இல்ல பரவாயில்ல, சும்மா டிஃபரெண்டா இருக்கட்டும். நீங்க கூட தனியா கமல் வாங்க வரல இல்ல? இப்பதானே வந்திருக்கீங்க. ஆமா, அப்ப ஏன்டே கேட்டிருக்கலாம். சரி வந்து கேப்ல ஒரு 5 நிமிஷம் பேசி வரலாம். கரெக்ட்டா போய் சொல்ல ட்ரை பண்ணு. சரியா, வா போலாம் வா. குட்டி குட்டி இயரிங்ஸ், எனக்கு பெருசா குட்டி இயரிங்ஸ்லாம் வந்து பிடிக்காது. ஓரளவுக்கு வந்து லெந்த் பெருசா இருக்கணும். சோ இது வந்து ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாருமே 105 105 105 அப்படி போட்டுருக்கு ஷூட்டி. அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இல்ல? ஆமா ஆமா. ஆனா நீ எனக்கு ஒரு 10,000 ₹20,000 வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுவியே, நான் என்ன பண்றது? அந்த மாதிரி என்ன இருந்தா மனசார அடிச்சிருது. இது அழகா இருக்கா? சந்திரமுகி மாதிரி மாறுற. வேணா 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 சரி, சந்திரமுகி மாதிரி இது வேணா வேணா இது வேணா ஒட்டியான இல்லை சொல்லி சந்திரமுகினோடனே நான் ஒரு ஜோதிக்காவாக ஃபீல் பண்ணிட்டேன். இருக்கு பட் ஆக்சுவலி இது ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுவா இதுவா எது நல்லா இருக்கு? உடனே நீங்க ரிப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கேட்டு நான் சூஸ் பண்றேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ நவ். பட் இது நான் ஆப்ஷன்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது இது பிடிக்கும்னு சொல்ல வந்தேன், பிடிக்காத எடுத்து கையில் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஓ, அதை தான் பிடிக்கும்னு சொல்லணும். அப்ப நான் அதையும் எடுத்துக்கிறேன். சார் எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலையே. இது இது வெயிட்லெஸ்ஸா இருக்குமா இல்லை வெயிட்டா இருக்குமா? கொஞ்சம் ஆமாம். இது வந்து ஆக்சுவலி கையில் தூக்கும் போதே வந்து ஒரு மாதிரி பயங்கர வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதனால இது என் ஃபேஸ் வேற குட்டி ஃபேஸு, கண்ணு வந்து குட்டி லைலா கண்ணு மாதிரி எனக்கு இருக்கு. கண் எனக்கு டவுட்டு, இது இது காதுக்கு போகிறதா இல்லை ஃபேஸ்க்கா? இல்லை உன் ஃபேஸ் சைஸ் இது மாதிரி க்யூட்டாக இருக்குது. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாரு, நீ அப்படியே அசந்து போயிடுவேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இங்கே போகிறத விட அங்கே போட அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவாட்டி போட்டு காட்டுறீங்களா? ஏய் சரி சரி, ஓகே. நீங்க எனக்கு வாங்கி கொடுத்து வந்தீங்களா இல்ல வேற யாருக்கோ வாங்கி கொடுத்து வந்தீங்களா? இத புடி நான் ட்ரை பண்ணலாம்னு போட்டேன். ஓகே, ஃபேன்டஸ்டிக். இது கொடுங்க. இது ஒன்னு இருக்கு. எப்படி இருக்கு? அடடா நல்லா இல்லையே.
நெருப்புல சுட்டு ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பா இல்ல இல்ல உனக்கு நல்லா இல்ல, பட் ஓகே நல்லா இல்ல, நல்லா இல்லன்ற சி சூப்பரா இருக்குல்ல. லைட்டா கால் தூக்கம், பட் இட்ஸ் ஓகே ஃபைன். ஜூம் வர புரியாடா, அப்பெல்லாம் போகாதடா, எனக்கு பயமா இருக்கும். ஓகே சி, இது மாதிரி பெரிய இயரிங்ஸ்ல இந்த ஸ்பெஷல் ஷோஸ் இல்லை வந்து ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது குட்டி குட்டியாக போட்டு போனால் அது நல்லாவே இருக்காது. இது மாதிரி பெருசாக போடும்போது தான் ஓகே, பார்க்குறதுக்கு ஏதோ பயங்கர கிராண்டாக வந்திருக்காங்கப்பா, வேற லெவலில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏமாந்துருவாங்க. கொரியன் செட்ஸ் இது எல்லாமே, ஸோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு இது. நான் சொன்ன மாதிரி வந்து லாங் இயரிங்ஸ், ஷார்ட்டு எல்லாமே வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்கு. இந்த பக்கம் வந்து ரிங்ஸும் இருக்கு சோட்டி. சி ஆமாம் சோட்டி, 99 வாங்கி வாங்கி இது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக வேணுமா? ஏ பின்ன வாங்கி கொடுக்க முடியாது அவனால. எடுத்துக்கோ, இன்னும் ஒரு 1.5 மந்த்ஸ் நமக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி வருது. அதுக்கு ஆக்சுவலா பார்த்தா நீ கோல்ட்லயே வாங்கி கொடுக்கணும். இது வாங்கி கொடுக்க மாட்டேன் எனக்கு. ஐயோ ஸ்கிரிப்ட்லயே இல்லையே இது, திடீர்னு எப்படி சொல்ற? அதான் அப்படிதான் வரும், அதான் மனசுல இருக்கக்கூடிய ஆசைங்க. பாரு ஹார்ட் கீட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி வங்கமா இருக்கு இந்த ரிங். சரி இது அப்படியே போடு, யாரும் பார்க்கலனா அப்படியே பில் போடாம தூக்கிட்டு ஓடுறோம். இது வந்து கொஞ்சம் பெருசா போடலாம், கொஞ்சம் பெருசா இருக்கு சுட்டி. சமந்தா நயன்தாரால கலந்த மாதிரி என்னவோ அதை நான் சூஸ் பண்றேன். நீ கடைசியா கார்டு கொடுத்து பில் பே பண்ற வேலையை மட்டும் பாரு. சஜஷன் கேட்டா ஃப்ராட் பண்ணுது பாரு. இல்ல என்ன எங்கிட்ட 4 ஷேட் லிப்ஸ்டிக் இருக்கு, அப்புறம் 2 ஷேட்ல ஐலைனர் இருக்கு, அதுக்கப்புறம் 40,000 ஷேட்ல ஃபவுண்டேஷன் இருக்கு. அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நீ என்ன ஊன்ட்ல இருக்கு? இல்லடா பாத்தியா, அதெல்லாம் எங்கிட்ட இல்லன்னு தெரியல. அப்ப எனக்கு அது வாங்கி கொடுக்குறியா? தெரியாம சொல்லிட்டேன், நீ தப்பே கிடையாது எடுக்கலாம். சரி ஒரு நிமிஷம் நில்லு. நீ வந்து பெரிய சைஸ் பேக்கா இருந்தா பில் பெருசாகும், குட்டி சைஸ் பேக்னா குட்டியாகும். எடுத்து அப்படிலாம் கிடையாது. இத பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு குட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேன்சி, அந்த அளவுக்கு வேலை ஜாஸ்தின்னு. இப்ப வேணா நீ பாரு இந்த இதோட வேலை என்னன்னு சொல்லுங்க. இதோட வேலை பாத்தியா 700 ரூபீஸ். ஓகே இது குட்டி பேக்கா இருக்கா? இதோட வேலையை பாக்கலாமா? ஐயோ டக்குன்னு எனக்கு எப்படி திறக்கிறதுன்னு தெரியலே. இதெல்லாம் யூஸ் பண்ணி இதோட வேலை 1200. இப்ப சொல்லு, இந்த பெரிய பேக் எடுத்தா ஆக்சுவலி நிறைய நிறைய பொருட்கள் வைக்கலாம். இந்த குட்டி பேக்கும் எனக்கு வேணும், இந்த பெரிய பேக்கும் எனக்கு வேணும். பர்டிகுலரா இந்த பீச் கலர் ஒரு மாதிரி சூப்பரா இருக்குடா. வெறும் 400 ரூபாய் அவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க தலையாடிட்டு இருக்கே, கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு அவன் எங்க போறான்னு தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல. ஆஹா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நல்லா இருக்கேப்பா. இதுவும் தலையில போறதுக்கு சூப்பரா இருக்கும்ல. இந்த மாதிரி ஃப்ளோர் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது இது பொம்மையாடா பார்க்க அப்படியா இருக்கு? ஓகே இது சூப்பராக இருக்கு. இந்த பொம்மை என்னங்க விலை ஆக்சுவலி?
புதுசா ஆப்பிரிக்கால இருந்து இறக்கி இருக்கீங்களோ, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் டெஸ்ட் பண்ணாம எந்த இதையும் வாங்குறது கிடையாது. ஓகே. என்ன மணிமேகலை கம்மல் சொல்லிட்டு வித்துருங்க. சரியா, this is the main section. So actually வந்து இந்த ரெண்டு சைடுல இருக்குறதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. This is jewel box. இது முக்கியமா பிடிச்சது எனக்கு தான். ஐயோ ஐயா, இந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படி நான் இங்க தான் வேலை செய்ய போறேன்? சம்பந்தமும் கிடையாது. என்ன பண்ணலாம்? இதுவா 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 இதுவா. சரி, எனக்கு தெரிஞ்சு உன் சைஸ்க்கு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஷோட்டி. ஹேண்ட் பாக்ஸ்ல மட்டுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா வெரைட்டியும் பார்க்கும்போது ஒண்ணும் எடுக்கணும்னு தோணுது. பட் உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அதனால கவலைப்படாத. ஜிகி ஜிகி ஹேண்ட் பேக் இது பேரு. நாம வந்து புதுசா ஒரு பேர் வச்சிருக்கோம். இது வந்து ஜிகி ஜிகி ஹேண்ட் பேக் போகும்போது இல்ல, அப்படி வந்து நம்ம போணும். இப்படி வந்து போகும்போது இது ரிச் கேர்ள் வந்து இறங்கி இருக்கு போல இருக்கு. இப்படி பாப்பாங்க, மேல ஃபேஸ் பார்த்தேன்னா இது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பீஸ் அப்படின்னு. பட் ஆக்சுவலி வந்து ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்றதுலயும் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எழுதப்படாத விதிகள். நார்மலா வந்து ஃபேஷனபிளா ட்ரெஸ் போட்டு போகும்போது வி கேன் யூஸ் சம்திங் லைக் திஸ். இல்ல வந்து இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்க, இது மாதிரி இப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் ஐயோ எடுத்துட்டேனே, அப்படியே வச்சிருவோம், மறைச்சு. பட் பார்ட்டி கேட்டி எல்லாம் போகும்போது நம்ம இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் இருக்கா? எதுக்கு எதுவும் பேர் இல்லையா? இப்போ நம்ம நாங்க ஒரு ஸ்லிம் பேக்ஸ். அது ஸ்லிம் பேக்ஸ், ஸ்லிங் ஸ்லிங் பேக். ஓகே, இன்னில இருந்து பேர் வச்சிருக்கீங்க ஜிகி ஜிகி பேக்னு சொல்றீங்க. ஜிகி ஜிகி பேக் அலை, இது வந்து கஸ்டமர் கேட்டானா இது ஜிகி ஜிகி பேக் அப்படினு சொல்றீங்கனா அவங்க கரெக்டா வாங்கிப்பாங்க. இதுவும் ஒரு கொரியன் பிராண்டா? பேக்ஸ்லயும் இதுنا கொரியன் பிராண்ட்ன்றது புதுசா அப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கா எப்படி இது? இம்போர்ட்டடா சோட்டி? ஐயோ இம்போர்ட்டடா சொல்லிட்டாங்களே. ஐயோ இம்போர்ட்டாமடா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு? சைனால இருந்து இல்லல? பயங்கரமா வச்சிருக்காங்க.
எனக்கு பிங்க் போட்டாலும் நல்லா இருக்கும், ஐயோ ஆரஞ்சு போட்டாலும் நல்லா இருக்கும். பாக்கிங்லாம் கொஞ்சம் எல்லாமே உள்ள இருந்து போக போகையா வருது. கொஞ்சம் இருக்கு, இது எனக்கு வேணும், எனக்கு இது இவ்வளவு போட்டுதான் இருந்தா மணிமேகலை எப்படி இருக்கு? பழைய காலத்து நடிகை மாதிரி இருக்கு. ராதிகா ராதா அந்த மாதிரி. அதை விட இன்னும் கொஞ்சம் பேக்ல சரோஜா தேவி. சரோஜா தேவி அந்த காலத்து, அந்த காலத்து முக்கியமான சன்கிளாஸ் டூல் சாரி அப்படியே எடுத்துப்பலாம் பாத்தியா? இல்லடா அப்படியே மறந்துடுவாங்க நினைச்சேன். எப்படி கண்டுபிடிச்சாங்க டாக்? இந்த டாக் பிச்சர் இருந்தா ஏமாத்தி இருக்கலாம். அப்படி எல்லாம் ரொம்ப விவரமா இருக்கவங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கடைக்கு வந்து எத்தனை பொருள் சுட்டு வச்சிருக்காங்க சுடி? என்ன சுட்டி பண்ணிட்டு இருக்க? வா, இதெல்லாம் தூக்கம் தான், தூக்கம் தான் உன்னை மெயினா கூட்டி வந்தோம். லைட்டா தல சுத்துது சுடி. ஓகே ஓகே, தேங்க்ஸ்ங்க, பாய். 2 டேஸ் முன்னாடி கலெக்ஷன் வருது. நியூ கலெக்ஷன் வருதா? ஐயோ சட்டி, நாளைக்கு எனக்கு எந்த ஷூட்டும் இல்ல, நம்ம நாளைக்கு வந்து வாங்கி. சரி ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசி தந்துறேன். உங்களுக்கு நல்ல பையன் கிடைப்போமா, சந்தோஷமா இருப்ப. தயவு செய்து இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் சொல்லாதே. ஆல்ரெடி என்ன சாவடிச்சிட்டா போமா? நீங்க ஒன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து பர்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பை, ஃபோன் பண்ணுங்க.